அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை 100வது வார்டு சின்ன உடப்பு கிராம மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் வந்து மாநகராட்சி மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஏற்கனவே வந்து 700க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ 126 வீடுகளுக்கு மேலாக வந்து அந்த வீடுகளையும் தங்களுடைய நிலங்களையும் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு, அதாவது வந்து விமானத்திற்கு வந்து விரிவாக்கத்திற்காக வந்து இந்த பணி வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதில் மக்களும் வந்து அரசுகளுக்காக கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம்ன்றது வந்து மனம் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு மாற்று குடியிருப்புகளோ அவர்களுக்கான வாழ்வாதாரமோ போதிய பண உதவிகளோ வந்து வழங்கப்படாத ஒரு சூழல் வந்து இருக்கின்றது. பக்கத்தில் உள்ள மற்ற கிராமங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முறையான ஒரு குடியிருப்புகளோ இடங்களோ கொடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இந்த சின்ன உடுப்பு கிராம மக்களை மட்டும் எந்தவித முன்னி ஏற்பாடுகளும் இல்லை குடியிருப்புகளோ கெட்டு கொடுத்து இடங்கள் ஒதுக்கப்படாமல் திடீர்னு காலி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அங்கே மக்களும் வந்து தண்ணி டேங்குகளை மேறிய மேலே ஏறி தற்கொலை முயற்சிகளுக்கும் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அரசுகளுக்கும் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து குடும்பத்திற்கு வந்து அரசு வந்து தலா 3 செண்டு இடம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், குடியிருப்பும் வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட வேண்டும், ஒரு வீட்டில் ஒருவருக்கு வந்து அரசு வேலை வந்து நீங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து முன் வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே வந்து 700 ஏக்கருக்கு மேலே கொடுத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து அதை முன் வச்சு அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அரசு வேலைகளோ இல்லாத ஒரு சூழல் தான் அந்த அவலம் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் வந்து அங்கே வந்து கருப்பு கொடி ஏந்தி அங்கே போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. 1000 போலீஸார்களுக்கு மேலே அங்கே குவிக்கப்பட்டு போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக காவல்துறைகள் மூலமாக வந்து அகற்றும் பணி வந்து அந்த மக்களை ஒடுக்கி எப்படியாச்சும் அந்த இடத்தை கையகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து செயல்படுறாங்க. இது வந்து மக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு முறையான ஒரு நிலங்களை கொடுத்து குடியிருப்புகளை அமைத்து கொடுத்து வாழ்வாதாரத்தையும் கொடுத்து அதை வந்து அகற்றுவது தான் ஒரு சிறந்த வழிமுறை. அப்படி இருந்த பொழுதும் வந்து இப்போ வந்து தேவேந்திரகுல வேளாளர் அந்த சின்ன உடப்பு கிராமத்து மக்களை வந்து ஒரு அச்சுறுத்து விதமாக வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. இது காலக்கெடுவும் வந்து ஒரு 6-7 நாள் தான் வந்து டைமே கொடுத்துருக்குறாங்க. இதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து காலி செய்யணும், நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை பஞ்சமி நிலம்ன்றது வேறு, அது வேறு கொடுக்கணும்னு வேறு சொல்கிறாங்க. இது பஞ்சமி நிலத்திற்கும் நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் பஞ்சமி நிலம்னா ஒரு இடத்துலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் தான் இருக்கும். மக்களை வந்து முழுமையாக ஒரு இடத்துல வந்து வைக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கிறதுக்கான ஒரு சூழலும் வந்து அது கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். மக்களும் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா மாநகராட்சிக்கில் எங்களுக்கு வந்து 3 செண்டு இடங்கள் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த எண்ணற்ற வழக்கறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க. இதை மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வந்து இதை மனு கொடுத்து அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரம், இருப்பிடத்திற்கான நிலம், அவர்களுக்குடைய ஒரு குடும்பத்திற்கு தலா யாருக்குனாலும் ஒரு நபருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இதுகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து கையில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து நம் சமூகம் சார்ந்த அமைப்புகள் தலைவர்கள் கலந்து கொண்டாலும் கூட மாற்று சமுதாயத்தின் இருக்கக்கூடிய இல்லை மாற்று கட்சிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து அங்கே வரவழைக்கப்படணும். இப்போ வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஐயா ராம இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பெரிய நபர்களை நாடி இதற்கான ஒரு அழுத்தத்தையும் வந்து கொடுக்கலாம் என்பது வந்து சமூக பற்றாளர்கள் வந்து கருத்தாக வந்து இங்கே பதிவிடப்படுகின்றது. இது வந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்திலே வந்து மனு தாக்கல் செய்து அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக உங்களிடம் அன்பான வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.